சாரி கைஸ், காப்பிரைட் ப்ராப்ளம். ஸோ வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஒரு சூப்பரான லவ் ஃபில் பிஜிஎம். உங்களோட ஃபோட்டோ இல்லை பிடிச்சவங்களை ஃபோட்டோ வச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த வீடியோவே கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த பிஜிஎம்னோட வியூவர்ஸாக சஜஸ்ட் பண்ணியிருந்தார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணலாம், ஃபேமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இந்த வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுன்னு குயிக்காக பார்த்துடலாம். ஓகே கேஸ், நீங்கள் இன்புட் பண்ண ப்ரிஷீட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டிலே இருக்குது. நான் ஜஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபுல் கம்ப்ரஸ் ஏரியா கொடுத்துட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுட்டு அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துடுங்க. ஸோ அந்த ரிலிக்ஸுக்கு அந்த குரூப்புக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு இதை கலர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அந்த பிக்கை சலி பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட் போயிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் வந்து பார்த்தினாக்கா எம் ஷிஃப்ட்டுன்னு இருக்கும். ஜஸ்ட்டு அதை கிளிப் பண்ணி சேர செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸோ இதை தகுந்த மாதிரி அந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா கலரே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே போதும். ஸோ இப்போ அந்த லிக்ஸ் எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே இருக்கிறதுல மட்டும்தான் எஃபெக்ட் கொடுத்துருக்குவேன். இது எதுலையுமே எஃபெக்ட் கொடுத்துருக்க மாட்டேன், நீங்கள் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனில் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அதே மாதிரி ப்ளூவில் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படின்னு சொல்கிறேன், ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஏறி கிளிப் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இருக்கிற எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு க்ரீன் இருக்கா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ க்ரீன் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒரே இடத்துல தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ முடிஞ்சா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு. ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் எல்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண பின்னாடி இப்போ அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ ப்ளஸ் செகண்ட் கொடுத்து இப்போ ஃபுல் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ளஸ்ஸிங் கொடுத்து மீடியா கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை ஜஸ்ட் சலி பண்ணிவிட்டு இதை ஃபுல் கம்ப்ரஸ் ஏரியா கொடுத்துட்டு இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி கிளிப் பண்ணிட்டு க்ரெஃப்ரம் பேஞ்சன் கொடுத்து இந்த பிக்கை அந்த சைஸில் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் மீது இருக்கிற பிக் எல்லாமே நீங்கள் கன்வெர்ட் பண்ண பின்னாடி அப்படியே பேக் வந்துட்டு இப்போ நம்ம எடிட் பண்ண வேண்டிய அந்த பேக்கேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட்டு க்ரீன் கலர் ரெடி பண்ணிட்டு கலர் கொடுத்து ஸ்டார் கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் சைன் கொடுங்க, ஆட் ஆயிடுச்சா. ஸோ இதே மாதிரி தான் கைஸ், ஒவ்வொரு பிக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக்கு வேணா நான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டில் கொடுக்குற வேணா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஏஸ், நான் பிக் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எச்சர் எஃபெக்ட்டும் கொடுத்துருக்கேன், வேணா யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர் பண்ணது மாதிரி செட்டிங் ரெக்கில் பண்ணிட்டு ஃப்ரேம் ரேட்டை மட்டும் 60 வச்சுட்டு இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச இருந்தால் சொல்லுங்கள், முடிஞ்சுக்கு எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணால், ஃபேமிலியாக ஜாயின் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.